முன்பு எல்லாம் என்னால் படிப்பவை எல்லாவற்றையுமே நினைவில் வைத்துக்கொள்ள முடியும். இப்போதுதான் என் மெமரி பவர் வீக் ஆகிவிட்டது. இவருக்கு எதுவுமே நினைவில் நிற்பதில்லை. எத்தனை தடவை சொல்லி அனுப்பினாலும் சொன்ன விடயத்தை மறந்துவிட்டுத்தான் வீடு வந்து சேர்கிறார். உனக்கு சொன்ன ப்ரொஜெக்டினை செய்யாமல் இப்போது மறந்துவிட்டது என சாட்டு சொல்கின்றாய். இது போன்ற டயலாக்களினை நீங்களும் கேட்டுள்ளீர்களா? அப்படியெனில் இந்த வீடியோ உங்களுக்குத்தான். அஸ்ஸலாமு அலைக்கும். மெமரி பவர் இது கிடைத்துவிட்டால் மேலே சொன்ன விடயங்கள் அனைத்துமே சரியாகிவிடும். மாணவர்கள் எக்ஸாமில் திறமையாக சித்தியடைவார்கள். மனைவி சொன்ன விடயத்தினை நினைவில் வைத்து வாங்கி வந்து மனைவியினை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதனால் வீட்டில் அன்பு அதிகரிக்கும். அதேபோல் தனது பாஸ் சொன்ன ப்ரொஜெக்டினை நினைவில் வைத்து சரியாக செய்து கொடுத்து ப்ரமோஷன் இனை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போது உள்ள கேள்வி, இந்த மெமரி பவரினை அதிகரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதில் அதிக பணத்தினை செலவழித்து சிகிச்சை பெற்று என் மெமரி பவரினை அதிகரித்துக் கொள்வதா? இல்லை, நான் சொல்லப்போகும் இந்த விடயம் முற்றிலுமே ஃப்ரீயாக இலவசமாக செய்யக்கூடிய ஒரு விடயம். இந்த ட்ரிக்கினை பற்றி தி மென்க் அவர்கள் சொன்ன விடயத்தின் சுருக்கத்தினையே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். முதலாவது விடயம், நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அப்போது அல்லாஹ் உங்களுக்கு நினைவூட்டுவான், உங்களுக்கு நினைவுபடுத்துவான். நீங்கள் ஒரு நல்ல விடயம் ஒன்றை மறந்தால் அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல விடயத்தினை செய்ய மறதி ஏற்பட்டால் அது ஷைத்தான் தான் உங்களை மறக்கடிக்க செய்தான். எனவே அதற்கு சொல்யூஷன் என்ன? அதற்கு தீர்வு என்ன? அதற்கு தீர்வு, நீங்கள் அடிக்கடி நல்ல விடயங்களை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். சரி, இப்போது நாம் முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் மெமரி? உங்கள் மெமரி பவரினை எவ்வாறு அதிகரிப்பது? அதற்கு ஈஸியான வழி, தேவை அற்ற விடயங்களை உங்கள் வாழ்வில் இருந்து நீக்கிவிடுங்கள். அப்படியெனில் அது பாவத்தை பற்றியா நான் சொல்கின்றேன்? இல்லை, பாவம் என்பது எப்படியுமே எம் வாழ்வில் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். நான் சொல்வது நாம் அன்றாடம் செய்யக்கூடிய தேவை அற்ற விடயங்கள். அதாவது ஒருவர் இரவு முழுவதும் விழித்திருந்து சட் பண்ணி கொண்டிருக்கின்றார், எனினும் அவர் சுபஹ் தொழுகையில் தக்பீர் கட்டினால் நான் எத்தனையாவது ரகாத் தொழுகின்றேன், அது முதலாவதா அல்லது இரண்டாவதா என்ற குழப்பம் அவர் மனதில். ஆனால் இருப்பதோ இரண்டே இரண்டு ரகாத்துக்கள் தான், எனினும் அதை கூட அவர் மறந்து விடுகின்றார். இதற்கு காரணம் என்ன? முதல் நாள் நைட் நீங்கள் சட்டில் பேசிய சுவாரஸ்யமான விடயங்கள் அனைத்துமே தக்பீர் கட்டியவுடன் உங்கள் தலையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இவ்வாறான தேவையற்ற விடயங்களால் உங்கள் தலை நிரம்பியுள்ளது. அவற்றில் இருந்து ஒரு பகுதியை வெளியே எடுங்கள். இன்று நாம் மற்றவர்களின் லைஃபில் என்ன நடக்கின்றது? முகமது என்ன கார் வாங்கியுள்ளார்? ஃபாத்திமா என்ன ஆடை வாங்கியுள்ளார்? அவர்கள் எங்கே ட்ரிப் சென்றுள்ளார்கள்? இவர்கள் வீடு எப்படி உள்ளது? இப்படி தேவை அற்ற விடயங்களால் உங்கள் தலை நிரம்பியுள்ளது. இவற்றை எல்லாம் உங்கள் தலையில் இருந்து நீக்கி பாருங்கள், வெளியே எடுத்து பாருங்கள். அப்போது உங்கள் மெமரி பவர் எப்படி அதிகரிக்கின்றது என்பதை நீங்கள் கண்கூடாக கண்டுகொள்வீர்கள். ஒரு நல்ல முஸ்லிமின் அடையாளம், அவனுக்கு தேவை அற்ற விடயங்களை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான் என இந்த அழகிய செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இலகுவாக சொல்லிச் சென்றுள்ளார்கள். எனவே அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்வில் இப்படி ஒரு பழக்கம் இருப்பின் அதனை இன்றில் இருந்து படிப்படியாக விட்டுவிட முயற்சி செய்யுங்கள். ஒரு விடயத்தினை உள்வாங்க முன், இது எனக்கு உண்மையிலே தேவையான விடயமா அல்லது இல்லையா என சற்று யோசியுங்கள். இவ்வாறு நீங்கள் தொடர்ச்சியாக 21 நாட்கள் செய்து வந்தால் அந்த பழக்கம் உங்களுக்குள் தானாகவே ஏற்பட்டுவிடும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் பயனடைந்திருந்தால் உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கும் பயனடையும் பொறுத்து இந்த வீடியோவினை ஷேர் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும்.